ஹலோ வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ப்ளஸ் டூ காமர்ஸில், அதாவது நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு சிலபஸில், ஓகே, இப்போ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் என்னெல்லாம் அது மீனிங், ஓகே, என்ன மாதிரி க்வெஸ்சன்ஸ் வரும், அதாவது எம்சிக்யூ, ஓகேயா? சரி, இப்போ இதில் மெயின் ஃபங்க்ஷன்ஸ் போட்டிருக்கு, பிளானிங் ஆரம்பித்து கோஆர்டினேஷன் வரைக்கும், ஓகேயா? இப்போ ஒன்று ஒன்றுலையும் நான் அதோட மீனிங் மாத்திரம் சொல்கிறேன், அண்டு எப்படி க்வெஸ்சன் வரலாங்கிறது பார்க்கலாம். சரி, பிளானிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு சின்ன பர்த்டே ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், இல்லை நம்ம எக்ஸாம் எழுதுறதா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் நம்ம பிளான் பண்ணுவோம். டூ டேஸ் முன்னாடி எங்கே பார்ட்டி வச்சுக்கலாம், பர்த்டேக்கு ஃப்ரெண்டுக்கு யாரை கூப்பிடலாம், என்ன மாதிரி ஃபுட்டு ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கரெக்டாக? அப்போ பிளானிங் இஸ் வாட், கரெக்ட், தட் இஸ் த ப்ரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இது கண்டிப்பாக ஒரு எம்சிக்கு வரும், அதாவது பிளானிங் இஸ் த ப்ரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இது ஹைலைட் வரும், ஒரே நிமிஷம், ஹைலைட். ஓகே, ஸோ பிளானிங் இஸ் த ப்ரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட், ஓகேயா? அதுக்கப்புறம் பிளானிங் ஷுட் டேக் பிளேஸ் பிஃபோர் டூயிங், கண்டிப்பாக தான், ஓகேயா? வேற என்ன அதில் வரலாம்? பிளானிங் ரெஃபர்ஸ் டு டிசைடிங் இன் அட்வான்ஸ், கரெக்ட் தான். ஓகே, இது கூட வரலாம். பிளானிங் இஸ் எ கன்ஸ்ட்ரக்டிவ் ரிவ்யூ ஆஃப் ஃபியூச்சர் நீட்ஸ், அந்த பிளானிங் எடுத்துருவாங்க, டேஷ் கொடுத்துருவாங்க. டேஷ் இஸ் எ கன்ஸ்ட்ரக்டிவ் ரிவ்யூயிங் ஆஃப் ஃபியூச்சர் நீட்ஸ் அப்படின்னா பிளானிங்னு போட்டுருக்கேன், ஓகேயா? அடுத்தது ஆர்கனைசிங், ஓகே. இது எப்படின்னா, அதே ஒரு ஓகே, அதே ஒரு பர்த்டே பார்ட்டியில் இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் சீனியருக்கு, சாரி, பர்த்டே பார்ட்டியில் கொஞ்சம் பெரிய லெவலில். அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னு ஒருத்தர் மாத்திரம் பண்ண முடியாது, அப்போ ஒருத்தர்கிட்ட வந்து நீ ஃபுட் ஆர்டர் பண்ணிக்கூட, பார்த்துக்கூட, நீ வர கெஸ்டெல்லாம் யாரும் பார்த்துக்கோ, ஆனால் அப்புறம் நீ வந்து ஹாலில் வந்து என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்க பார்த்துக்கோ அப்படிங்க. அப்படின்னா யூ ஆர் கலெக்டிங் பீப்புள் அண்ட் ஆர்கனைசிங் இட், கரெக்டாக? அப்போ ஆர்கனைசிங் என்ன, ப்ராசஸ் ஆஃப் எஸ்டாப்ளிஷிங் ரிலேஷன்ஷிப் அமாங் மெம்பர்ஸ். ஸோ இது ஒரு க்வெஸ்சன் வரும், டேஷ் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் எஸ்டாப்ளிஷிங் ரிலேஷன்ஷிப் அமாங் மெம்பர்ஸ் அப்படின்னா ஆர்கனைசிங் போட்டிருக்கேன், ஓகேயா? அடுத்தது ஸ்டாஃபிங், ஸ்டாஃபிங்னா எப்படின்னா, இப்போ ஒரு எம்ப்ளாய் வரச்சவங்க ஒரு ஆஃபீஸுக்கு, அவர் வந்தவுடனே அவருக்கு வந்து என்ன ஒர்க் மேனுவல், ஓகே, என்ன அவருக்கு ரூல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், கரெக்டாக? சொன்னதுக்கப்புறம் அவர் ஏதாவது தேவையாக இருந்தால் ட்ரைனிங் கொடுக்கறது. ஸோ ஸ்டாஃபிங்கிறது வந்து செலெக்ஷன் ஆஃப் ரைட் பர்சன்ஸ், ஓகே, ட்ரைனிங் டு தோஸ் ஹூ நீட் ஹெல்ப், ஓகே, அதுக்கப்புறம் ப்ரமோஷன் ஆஃப் பெஸ்ட் பர்சன். அதில் இப்போ ஒரு பத்து பேர் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பத்து பேரை நீங்கள் யாருக்கெல்லாம் ட்ரைனிங் வருமோ ட்ரைனிங் கொடுக்குறீங்க, ஓகே, அதுக்கப்புறம் யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்கள ப்ரமோட் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் சேலரி ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. ஸோ இது ஒரு க்வெஸ்சன் வரும், அப்படின்னா டேஷ் இஸ் செலெக்ஷன் ஆஃப் ரைட் பர்சன் அண்ட் ட்ரைனிங் அப்படின்னா ஸ்டாஃபிங்னு போட்டுருங்க, ஓகேயா? அடுத்தது டைரக்டிங், டைரக்டிங்னா என்ன பேசிக்கலி, அதாவது இவங்கவங்க இந்தந்த ஒர்க்கை பண்ணணும், ஓகே, அவங்கள கொஞ்சம் நம்ம என்கரேஜ் பண்ணணும், தட் இஸ் கால்ட் டைரக்டிங், ஓகேயா? ஸோ டைரக்டிங் டினோட்ஸ் மோட்டிவேட்டிங் லீடிங் கைடிங் அண்ட் கம்யூனிகேட்டிங். ஸோ இதுவும் ஒரு எம்சிக்யூவில் வரும், டேஷ் டினோட்ஸ் மோட்டிவேட்டிங் லீடிங் கைடிங் அண்ட் கம்யூனிகேட்டிங் அப்படின்னா டைரக்டிங்னு போடுங்க. ஸோ டைரக்டாக என்ன நடத்தும், நீங்கள் வந்து ஒரு டைரக்ஷன் சொல்கிறீங்க, இங்கே போகலான்னு சொல்கிறீங்க, கரெக்டாக? அப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்க, நீ இது எப்படி பண்ணலாம், ஓகே, நீங்கள் இவர்கிட்ட பேசலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கள, அது தட் இஸ் கால்ட் டைரக்டிங், ஓகேயா? அது என்ன மாதிரி இருக்கும், அது இட் கேன் பி சர்க்குலர்ஸ், இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல், நியூஸ் லெட்டர்ஸ். ஸோ அதுவும் வரும், சர்க்குலர்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் நியூஸ் லெட்டர்ஸாக இருந்தால் வாட் இஸ் இட் கேட்டாங்கன்னா டைரக்டிங்னு போட்டுருங்க, ஓகேயா? அடுத்தது மோட்டிவேட்டிங், ஓகே, மோட்டிவேட்டிங் நம்ம எல்லாருக்கும் தெரியும், மோட்டிவேட்டிங் என்ன, என்கரேஜ் பண்ணுறது, ஊக்கப்படுத்துதல் அப்படிமா தமிழில், ஓகேயா? ஸோ மோட்டிவேஷன் எதுக்கு பண்ணுறோம் நம்ம, இப்போ பேசிக்கலி இப்போ ஒரு ஒரு நாளைக்கு நான் அந்த ஒரு ஆறு ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னோம், மேனுஃபேக்சரிங் இதை எட்டு ஃபோனாக நான் இன்க்ரீஸ் பண்ணோன்னா அந்த ரெண்டு ஃபோன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஐ நீட் டு மோட்டிவேட் பர்சன், கரெக்டாக? அவர் ஏதாவது ட்ரைனிங் கொடுக்கணும், அவர் நல்ல ஒரு ஒர்க்கிங் கண்டிஷன் கொடுக்கணும், அதுக்கப்புறம் பணம் கொடுக்கணும், முக்கியம், எக்ஸ்ட்ரா பணம் கொடுக்கணும், இன்சென்டிவ் கொடுக்கணும். ஸோ மோட்டிவேஷன் இஸ் இன்க்ரீஸிங் த ஸ்பீட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ், ஓகே,
அண்ட் டெவலப்பிங் ஏ வில்லிங்னஸ். வில்லிங்னஸ்னால் பார்ட்டிசிபேட் வச்சுக்கோங்க, ஈஸி இன்வால்விங் பார்ட்டிசிபேஷன். ஸோ அப்போ இது ஒரு க்வெஸ்சன் வரும், டேஷ் இஸ் இன்க்ரீஸிங் த ஸ்பீட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் வில்லிங்னஸ் ஆன் த பார்ட் ஆஃப் எம்ப்ளாயீஸ் அப்படின்னா மோட்டிவேஷன். ஓகேயா, இதுக்கப்புறம் என்ன கண்ட்ரோலிங், அதுதான் முக்கியம். சரி, கண்ட்ரோலிங்னா நம்ம எதிர்பார்க்குற வந்து இல்லை எல்லோரும் நம்ம பேச்சு கேட்கணும் அப்படி கிடையாது. கண்ட்ரோலிங், கண்ட்ரோலிங்னா உங்கள் எல்லா எம்ப்ளாயீஸையும் அந்தந்த ஒர்க்கை அந்தந்த ட்ரைனிங் மேனுவல் அந்தந்த ஒரு கரெக்டாக பண்ணுறாங்களா அதை நீங்கள் செக் பண்ணுறீங்கள, தட் இஸ் கால் கண்ட்ரோலிங். ஸோ இங்கே தான் அதுக்கு ஒரு எம்சிக்கு வரும். கண்ட்ரோலிங் ஃபங்க்ஷன் இஸ் பேசிக்கலி ஃபெசிலிட்டேட் சிங்க்ரனைசேஷன். இதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டு வேர்டு. இஸ் செக்கிங் போட்டுக்கோங்க, செக்கிங் ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் வித் ப்ரீ டிட்டர்மின் ஸ்டாண்டர்ட். இதே இது ஃபோன் எடுத்தோம்ல, இப்போ 6 தான் இருந்தது, நான் 8 பண்ண சொன்னோம். அப்போ செக்கிங் த அவுட்புட் 8 வித் வாட் இஸ் த கோல். ஸோ செக்கிங் அவுட்புட் வித் த கோல் இஸ் 8. ஓகேயா, ஸோ கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் இஸ் கம்பேரிங் ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் வித் த ப்ரீ டிட்டர்மின் ஸ்டாண்டர்ட். ஓகேயா, கடைசி இது என்னது கோஆர்டினேஷன். கோஆர்டினேஷனுங்கிறது ஒன்றும் இல்லை, இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து, அதாவது பிளானிங், ஆர்கனைசிங், டைரக்டிங், மோட்டிவேட்டிங், ஸ்டாஃபிங் இதெல்லாம் இருக்குல்ல, எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணுறது தான் இட்ஸ் கால் எல்லாத்தையும் எல்லாரையும் வந்து சேர்த்து ஒர்க் பண்ண வைக்கிறது தான் கோஆர்டினேஷன். ஓகேயா, அதில் ஏதாவது ஒருமா பார்க்கலாமா? ஓகே, கோஆர்டினேஷன் இஸ் த சிங்க்ரனைசேஷன் ஆக்ஷன் ஆஃப் ஆல் இண்டிவிஜுவல்ஸ். அப்போ இதுவும் வரும் கரெக்ட். ஸோ டேஷ் இஸ் சிங்க்ரனைசேஷன் ஆர் இன்டெகிரேஷன். இன்டெகிரேஷன் தான் கரெக்டான வேர்டு, இன்டெகிரேஷன் பற்றி ஒன்றும் சேர்க்கறது. ஆஃப் ஆக்ஷன்ஸ் ஆஃப் ஆல் இண்டிவிஜுவல்ஸ்னா தட் இஸ் கால்ட் கோஆர்டினேஷன். ஓகேயா, தேங்க்யூ.